வாழ்க வளமுடன் அன்பானவர்களே இலவசம் என்றொரு வார்த்தை இந்த தேசத்தின் முன்னேற்றத்தை படுகொழியில் தள்ளி கொண்டிருக்கிறது ஒரு சேலை வாங்கினால் ஒரு சேலை இலவசம் ஒரு சட்டை வாங்கினால் ஒரு சட்டை இலவசம் ஒரு எல்இடி டிவி வாங்கினால் ஒரு மொபைல் இலவசம் ஒரு சோப்பு வாங்கினால் ஒரு டூத் பிரஸ் இலவசம் என்று அனைத்து பொருட்களிலும் கவர்ச்சிகரமான வார்த்தைகளை உபயோகித்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொன்றிலும் இலவசம் இலவசம் என்று மக்களை ஏங்க வைக்கும் மனநிலைக்கு மாற்றியவர்கள் யார் ஒவ்வொரு முறையும் இலவசம் என்ற மயக்க விதையை தூவி வாக்குகளை அள்ளி குவிக்கும் ஆட்சியாளர்கள் பின்பு அவர்கள் விருப்பம் போல் நாட்டை ஆளும்போது அடிப்படை தேவைகள் கூட நிறைவேறவில்லையே என வைக்கும் மக்கள் முதலில் இலவசம் வழங்கும்போதே இதை ஏன் கொடுக்கிறார்கள் எதற்காக கொடுக்கிறார்கள் எப்படி கொடுக்கிறார்கள் இன்று தீவிரமாக ஆராய்ச்சி செய்தாலே போதும் உண்மை வெட்ட வெளிச்சமாகும் முதலில் இலவசம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது காலையில் காய்கறி கடையில் காய்கறிகள் வாங்கும்போது கடைக்காரர் ஒரு ஐநூறு கிராம் என்று போது கூடுதலாக ஒரு கத்திரிக்காயையோ தக்காளியையோ எடுத்து போட்டு ஐநூற்று பத்து கிராம் வாங்க நினைக்கிறோம் சரியாக ஐநூறு கிராமுக்கு மேல் இருக்கும் காயை எடுத்து இது எனக்கு வேண்டாம் என சொல்ல மனம் வரவில்லையே காய்கறிகள் வாங்கிய பிறகு கொத்தமல்லி மற்றும் கருவேப்பிலையை இலவசமாக கேட்கிறோம் உண்மையில் அவர் ஐந்து கிலோ கொத்தமல்லி கருவேப்பிலையை பணம் கொடுத்துதான் வாங்கி வந்து இருப்பார் இதை அவரால் இலவசமாக கொடுக்க முடியும் என்றால் அதன் விலையையும் காய்கறிகள் மேல் ஏற்றி வைத்துதான் விலை சொல்லியிருப்பார் அவர் இலவசமாக கொடுத்த கொத்தமல்லி கறிவேப்பிலை கொடுக்கும்போது அவை எனக்கு இலவசமாக வேண்டாம் ஒரு பத்து ரூபாய்க்கு தாருங்கள் என்றால் அவர் யோசிப்பார் இதர காய்கறிகளை சரியான விலைக்கு விற்க முற்படுவார் நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்ள ஆரம்பித்தது இங்கிருந்துதான் எது ஒன்றும் இலவசமாக கொடுக்கப்படுகிறதோ அங்கே நீங்கள் வேறு வகையில் ஏமாற்றப்படுகிறீர்கள் என்றுதான் அர்த்தம் எந்த ஒரு பொருளும் பாடுபட்டு உற்பத்தி செய்து பல கைகள் கைமாறி மாறி வரும்போது அதற்கென்று ஒரு விலை இருக்கும் ஆகவே குறைந்தபட்ச அடக்க விலை இல்லாமல் யாரும் எதையும் எப்போதும் விற்க வாய்ப்பே இல்லை ஆகவே யாரும் எதையும் இலவசமாக வழங்க முடியாது என்ற அடிப்படை தத்துவத்தை உணர்ந்துவிட்டால் நாம் விழித்து கொள்ளலாம் இலவசம் என்றாலே சந்தேக கண்கொண்டு பாருங்கள் அதை தீவிர ஆராய்ச்சிக்கு உட்படுத்துங்கள் யாரோ ஒருவர் நமக்கு ஏன் இலவசமாக கொடுக்க வேண்டும் இதனால் அவருக்கு என்ன லாபம் என்று சிந்தித்தாலே போதும் நல்லதொரு மாற்றம் பிறந்துவிடும் உங்கள் எண்ணம் மாறாத வரை உங்களை சுற்றி என்ன மாற்றம் நிகழ்ந்தாலும் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை பின்னர் சமுதாயத்திற்கும் பலனில்லை நாம் மட்டும் ஏன் மாற வேண்டும் என்று நினைக்காமல் நாம் முதலில் மாறுவோம் என்று திட்டமிடுங்கள் மழை துளி துளியாகத்தான் பிறக்கிறது பின்பு அதுவே ஓடையாக வெள்ளமாக ஆறாக மாறும்போது அளப்பரிய மாற்றத்தை கொடுக்கிறது இலவசத்தை இல்லாமல் ஆக்குவோம் கையேந்தி நிற்காமல் கை தூக்கிவிடும் மனிதராக நம்மை மாற்றிக்கொள்வோம் தமிழால் இணைவோம் தரமாய் எழுந்து தரணியை ஆழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் இதுபோன்ற கருத்துக்களை தொடர்ந்து கண்டுகளித்திட நமது இறை ஒளி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்